வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு தொலைதூரத்தில் நைட்டில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். அந்த மீனில் ஒரு சில பெரிய மீன்கள்லாம் மாட்டிக்கிட்டு வருது. அதில் ஒரு மீன் இப்போ வருது பாருங்கள், அது என்ன மீன் பார்க்கலாம். இப்போ வந்திருக்க இந்த மீன் பெரிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் ஒரு சுறா மீன் வகை தான். இதுவும் ஒரு சுறா மீன் தான், பார்க்குறதுக்கே பாருங்கள் எல்லாமே சுறா மீன் போலவே இருக்குது. இந்த மீனை பொதுவாகவே திமிங்கல சுறான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த மீனை பார்க்குறதுக்கே மேலெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த மீன் பேர் இன்னும் நிறைய பேர் இருக்குது, வலுவன் சுறான்னு சொல்லுவாங்க, கோமராசன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீன் பேர் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த மீனை சாப்பிட்டேன்னா, நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, இந்த மீன் இது வரைக்கும் யாரா செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மீன் எப்படி இருக்கும், இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆனால் சாப்பிட்டவங்க சொன்னதை வச்சு பார்த்தோன்னா, இந்த மீன் வந்து அதிகமாக செதை இருக்காது, சும்மா ஜல்லி மாதிரி தண்ணியாகவே போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இந்த மீன் ஆழ்கடல்லையே வந்து கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன்களில் ஒன்று தான். இந்த வகையான மீன்கள் கிட்டத்தட்ட 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிய ஒரு இனம்னு சயின்டிஃபிக்காக சொல்லிட்டு வராங்க. இந்த மீன் பார்க்குறதுக்கும் இதை உருவமைப்பும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மீன்லாம் வந்து அதிகபட்சமாக எங்கள் தூண்டியில் கிடைக்கவே கிடைக்காது, ஏதாவது ஒன்று ரெண்டு தான். ஆனால் இது அந்தளவுக்கும் விலையும் போகும். ஒரு கிலோ மிஞ்சி போனால் 50 ரூபா போகும். ஒரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த தூண்டியில் ஒரு சின்ன வஞ்சிர மீன் வந்திருக்கு. இது போலவே நிறைய மீன்களும் நமக்கு கிடைச்சிருக்கு தான். இதெல்லாம் ஒரு நாள் நைட்டில் போயிட்டு நம்ம தூண்டில் போட்டப்போ கிடைச்ச மீன்கள். ஒரு நண்பர் கேட்டார், இந்த மாதிரி வந்து நைட் டைமில் கடலுக்கு போகிறீங்களா நண்பா, தனியாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்காதுன்னு சொல்லிட்டு கேட்டார். எங்களுக்கு ஒரு சில நேரத்தில் பயம் இருக்காது. எப்போது பயம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் இன்ஜின் ரிப்பேர் ஆகிட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒன்று ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் உதவி கூப்பிட்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கையில் ஃபோன் இருக்கும், ஆனால் ஃபோனில் டவர் இருக்காது. பகலாக இருந்தால் கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்துக்கலாம், ஆனால் நைட்டுன்னும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அதிகபட்சமாக இந்த ஆழ்கடல் தூண்டில் போகும்போது அதிகமாக நாங்கள் நைட்டில் தான் போவோம். நீங்கள் பார்க்குற இந்த தூண்டில் தான் வந்து ஆழ்கடல் தூண்டில். ஒன் பை ஒன்னாக அடிக்க வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டுருப்போம். அப்படியே தூண்டில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சில தூண்டில் மீன்கள் வரும், அப்புறம் இன்னொரு சில தூண்டிலாம் மீன்கள் வரவே வராது. இந்த தலையில் மாட்டியிருக்கிற ஹெட்லைட்டு தாங்க எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜ் நிற்கக்கூடிய ஒரு லைட்டு. இதை வச்சு தான் நாங்கள் அந்த நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவோம். ஒரு வேளை சார்ஜ் சீக்கிரமாக இறங்கி போயிடுச்சுன்னா போதுங்க, எங்களுக்கு வேலையும் ஓடாது, இருக்கிற வேலை செய்யவும் தோணாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் எல்லாமே சீக்கிரமாக பேட்டரி டவுன் ஆகிடும். அந்த மாதிரிலாம் டவுன் ஆகும்போதுலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு சில நேரங்களில் நாங்கள் செல்ஃபோன் லைட்லாம் வச்சு கூட இந்த தூண்டில் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா லைட் இல்லாத சமயத்தில் அந்த செல்ஃபோன் லைட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு நேரமாச்சும் உதவும். ஏன்னா நைட்டு கரெக்டாக வந்து ஈவினிங் வரும், 7-8 மணி நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருவோம். இங்கேருந்து வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு காலையில் ஒரு விடையாவது 4 மணி இல்லை 3 மணி ஆகிடும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷார்க் வாய்ஸ் ஃபிஷிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் கடலை பற்றியோ இல்லை கடல் உயிரினங்கள் பற்றியோ ஏதாச்சும் தகவல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே ஒரு புதிய வீடியோ தயார் பண்ணி போடுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்த ஏதாவது வீடியோ உங்களுக்கு குறையாக தோணுச்சுன்னா அந்த குறைகளையும் நீங்கள் சுட்டி காட்டுங்க. முடிஞ்சளவுக்கு எங்களை நாங்கள் திருத்திக்க பார்க்குறோம்.